புலவர் கு. ரவீந்திரன் எழுதிய வெள்ளி பல்லக்கு பகுதி 3. அரசகுல பெண்ணுறுத்தி உவச்சர் குல ஆண்மகனை காதலிக்கிறாள் என்ற செய்தி ஊரங்கும் பேச்சாயிற்று. சோழ மன்னன் கம்பனுக்கு பெண் கொடை உறவாயினன் என பேசலாயினர் மக்கள். அரசன் நீரு பூத்த நெருப்பானான். அரசகுல மக்களும் கவிக்குல மக்களும் கம்பனை வெறுத்தார்கள். சோழ நாட்டின் மகிழ்ச்சி ஓர் நொடிக்குள் நொறுங்கி போனதை நினைத்து வருந்தினான் மன்னன். பருவம் அறியாது விதைத்த பயிர் வேரூன்றியதை நினைத்து புலம்பினான் மன்னன். அம்பிகாபதியை அருட்கொடையாக கொண்டிருந்த அமராவதி அரண்மனை சிறையில் ஏகாந்தமானாள். கல்வி பயிலுங்காலத்து பிரிந்திருந்த தோழியர்களையும் செவிலியர்களையும் அரசன் கடிந்து விரட்டினான். சோழ நாட்டு அரசியோ தம் கண்ணிமையாய் கருதிய கயில் விடியாளுக்கு நற்போதனைகளை கூறி பார்த்தாள். அமராவதி தன் தாயிடம் அம்பிகாபதியை நினைத்து அழுதவாறே அமர்ந்திருந்தாள். அரண்மனையில் ஒளியிழந்த சூரியனாய் வருந்திக் கொண்டிருந்தான் அரசன். கம்பனின் பெருமையை உலகம் இன்னும் பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்நிலையில் கம்பனை நேரடியாக வெறுக்கலாகாது என மன்னன் உணர்ந்திருந்தான். அரியணையும் சிம்மாசனமும் அரச போகமும் தர்பாரும் அவனுக்கு துன்பம் தருவதாயிருந்தன. மருண்ட பார்வையோடு உடைவாளை உருவினான். யாரெங்கே சீறினான் மன்னன். அமைச்சன் ஒருவன் அரசனை அணுகினான். மன்னனின் சீற்றத்தை உணர்ந்த மந்திரி கம்பனை அடிமையாக்க ஒரு உபாயம் கூறினான். மன்னவா என்றான் மந்திரி. என்ன என்றார் மன்னவன். மன்னவா, நம் சோழ நாட்டுக்கு இதுவரை வராத பழியொன்று இப்பொழுது வடுவாய் பற்றி கொண்டிருக்கிறது. இதனை நாம் உடனடியாக துடைத்தாக வேண்டும். நீங்கள் உங்கள் மனக்குழப்பத்திலிருந்து விடுதலை அடைந்தாக வேண்டும் என்றான். மன்னனின் மயக்கம் தெளிந்தது. மந்திரியாரே, நாம் செய்ய வேண்டியது யாது என்றான். மன்னவா, மந்திரிகளையும் புலவர்களையும் கூட்டி கருத்து கேட்போம் என்றான் மந்திரி. மன்னன் மதிகெட்ட மந்திரிகளையும் பொருளுக்கு பாடும் புலவர்களையும் கூட்டினான். சோழ மன்னனை தனக்கு அடிமை என்ற கம்பன் ஆணவக்காரன். அவன் கொட்டத்தை அடக்கி நம் மன்னனுக்கு நான் அடிமை என அவனால் கூற செய்வதொன்றே அதற்கு தீர்வு என்றனர். மன்னன் புன்முறுவல் செய்தான். மதிகெட்ட மந்திரி ஒருவன் எழுந்தான். மன்னனுக்கு வணக்கம். நம் சோழ நாட்டு எல்லையின் கடைக்கோடியில் பொன்னி எனும் தாசி ஒருத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கும் இக்கம்பனுக்கும் தொடர்பு உண்டு என்றான். அவையோர் சிரித்தனர். மன்னன் மகிழ்ந்தான். பார்க்கும் இடமெல்லாம் பச்சை வயல்கள். கன்னலும் சென்னலும் மயங்கி கிடந்தன. காவிரியின் இரு மருங்கிலும் வண்டுகளின் ரீங்கார ஒலிமழையில் அழகு மலர்காட்சிகள். தன்னை மரங்களை தாளாட்டும் தென்றலின் சிலிர்ப்பு. பச்சை கிளிகளும் மாமர குயில்களும் உலவி வரும் பூந்தளிர் பசுஞ்சோலைகள். கம்பனை பயந்த ஊர் அவ்வூர். தேரெழுந்தோர் இராமாயண காவியம் எழிலுற பாட அவ்வூரே சான்றாயிருந்தது. புகார் நகரின் கடைக்கோடியில் வாழ்ந்தவள் பொன்னி. அவள் தமிழ்பால் எல்லையில்லா பற்றுடையவள். தமிழும் தமிழ் உணர்வும் அவளுக்கு உடலும் உயிருமாய் விளங்கின. வயல்வெளி வரம்பில் காவியம் எழுதி கொண்டிருப்பவரை அவள் கண்ணுற்றாள். அவர் கவிதைக்கு ஏதேனும் உதவிட அவள் மனம் ஏங்கியது. இயற்கையின் இதமான அரவணைப்பில் மூழ்கியிருந்த கம்பருக்கு கவிதைகள் மலை அருவியாய் ஊறி திளைத்தன. கவிதையால் உள்ள பற்றன்றி வேறு எப்பற்றிலும் நாட்டமில்லாதவராயிருந்தார் அவர். ஏகாந்தமாயிருந்த அக்கவிஞர்பால் அவளுக்கு தான் ஒரு பெண் என்பதாலோ என்னவோ கருணை உண்டாயிற்று. பெண்மைக்கே உரிய நாணமுடையாள் அவள். மெல்ல எழுந்தவள் வயல்வெளி வரம்பு நோக்கி நடந்தாள். அவள் நடையில் அன்னத்தின் சாயல் தெரிந்தது. மெல்ல நடந்தவள் குயிலாய் கூவினாள், ஐயா என்று. அன்னப்பேடாய் மருகிய அவள் குரல் அவர் காதுகளை எட்டவில்லை. ஒய்யாரமாய் நடந்தவள் மடப்பிடியாய் திமிரினாள். மான் பிணையாய் மருண்டு அவர் அருகே சென்றாள். மீண்டும் ஐயா அழுத்தமாய் அழைத்தாள். அவள் முகத்தில் அச்சமும் நாணமும் மாறி மாறி தோன்றின. அவள் குரல் கவிஞரின் காதுகளில் யாழிசையாய் ஒலித்தது. மெய்மறந்தார் அவர். யார் நீ? பொன்னி என்றாள் அவள். மின்னலாய் தோன்றி எம்மை அழைத்ததின் நோக்கம் கேட்டார் அவர். தனிமை என்பதால் என்றாள். தனிமையே இனிமை என்பதறியாயோ நீ என்றார். கன்னலும் சென்னலும் அருக செய்ய அமர்ந்துள்ளீர். காற்றும் வெயிலும் உடல்நோக செய்யுமே என்ற கருணையால் அழைத்தேன் என்றாள் அவள். போ,
நான் ராமாயணம் பாடி முடிக்க வேண்டும், தடை செய்யாதே என்றார் அவர். தமிழுக்கு தடை நானாவேனோ? ஏதும் உதவி செய்யவே வந்தேன் என்றாள் அவள். உதவியா? எமக்கு உதவ வெண்ணெய்நல்லூர் சடையன் உள்ளார். அவர் உதவியன்றி எமக்கு வேறு உதவி வேண்டாம் என்றார் அவர். வரம்பு வெளியில் அமர்ந்து கவி எழுதும் தாங்கள் எமது குடில் நிழலில் அமர்ந்து எழுதலாமே. தாகத்திற்கு பருக நீரேனும் தந்துதவுவேன் என்று மெல்லிய குரலில் அவள் வேண்டினாள். அவள் குரலில் பணிவு இருந்தது. அவள் தோற்றத்தில் நாணம் குழைந்திருந்தது. மெல்ல எழுந்தார் அவர். நட என்றார். அவள் முன்பாக செல்ல கம்பர் பின் சென்றார். ராமபிரானுக்கு சுவைத்துண்ண பழமீந்த சபரியின் குடிலாய் பொன்னியின் குடில் கம்பருக்கு நிழல் தந்தது. கவி சக்கரவர்த்தி கம்பர் ஊரெல்லாம் புகழப்பட்டதை கேட்டு மகிழ்ந்தாள் பொன்னி. அவள் தமிழ்பால் பற்றுள்ள ஓர் தமிழச்சி. கம்பனின் கவியும் அவர்தம் பேச்சும் அவரை அவளோடு இணைக்க செய்திருந்தது. கம்பர் ஓய்வு நேரங்களில் பொன்னியின் ஓலை குடிலில் சென்று இளைப்பாறி கவி பாடுவதுண்டு. தஞ்சையில் பெரிய கோயில் கண்ட ராசராசன் கூட அழகியின் பக்திக்கு தலைவணங்கியதை காண்கிறோமே. பொருளுக்கு பாடும் புலவர்களும் காசுக்கு பேசும் மந்திரிகளும் சில நேரங்களில் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கண்டிருக்கிறார்கள். ஆனால் கம்பன் கவி அவர்களின் கண்களை மறைத்துக் கொண்டிருந்தது. நேரம் வருமென காத்திருந்த அவர்களுக்கு மன்னனின் மனக்கவலை உடைந்த தயிர்பானையாயிற்று. மன்னனுக்கு இச்செய்தி கற்கண்டாய் இனித்தது. அவன் மந்திரியை அழைத்தான். உடனடியாக ஊர்கோடிக்கு சென்று பொன்னி எனும் தாசியை இங்கே இழுத்து வாருங்கள் என்றான். அவையோர் கம்பர்பால் கொண்ட பொறாமையால் நன்று நன்று என்று எக்காலம் கிட்டனர். புலமை மிக்க மந்திரியார் ஒருவர் எழுந்தார். மன்னவா, கம்பன் கவிக்கு உலகமெல்லாம் தலை வணங்கி கிடக்கும் இத்தருணத்தில் அவளை இங்கு இழுத்து வருவது முறையல்ல. நாம் இருவரை அனுப்பி ஓர் ஓலையில் ஊர்கோடியில் வாழும் பொன்னி எனும் தாசியாகிய எனக்கு கவி சக்கரவர்த்தி கம்பன் அடிமையாகும் என எழுதி கம்பரிடம் கையெழுத்து வாங்கி வர பணிப்போம் என்றான். கேட்ட அமைச்சர்களில் ஒருவன் எழுந்தான். கம்பன் தன் கையெழுத்தினை ஓலையில் எழுதி ஒப்பமாக தருவாரா என்றான். பொன்னிக்கு பொன் தந்தால் அவள் நயந்து வேண்டுவாள் என்றான் மதிமந்திரி. நன்று நன்றென்று மகிழ்ந்தான் வேந்தன். 100 பொற்காசுகளை கொண்டு பொருளுக்கு பாடும் புலவனும் காசுக்கு பேசும் அமைச்சனும் மாறு வேடத்தில் பொன்னியிடம் சென்றார்கள். சென்றவர்கள் பொன்னியை வாயார புகழ்ந்தார்கள். பொன்னியால் கம்பன் கவிச்சக்கரவர்த்தி ஆனான் என்று கனிய பேசினார்கள். பொன்னியும் மகிழ்ந்தாள். ஓலையை தந்து வாசகத்தை எழுதித்தர கூறினார்கள். தன்னால்தான் கம்பர் கவிச்சக்கரவர்த்தி ஆனான் என்பதால் அவர் தமக்கு அடிமையாகும் என அகமகிழ்ந்த பொன்னி கம்பரிடம் கையெழுத்து பெற்று தருவதாக உறுதி கூறினாள். அதற்காக அவள் மந்திரியிடம் 100 பொற்காசுகளை இனாமாக பெற்றுக்கொண்டாள். புலவர் கு ரவீந்திரன் எழுதிய வெள்ளி பல்லக்கு பகுதி 3 கேட்டீர்கள். வழங்கியவர் RJ JM புளோரா. பகுதி 4 கேட்க தாடகை மைந்தர்கள் YouTube சேனலுடன் இணைந்திருங்கள்.